என்றும் உந்தன் சொந்தம் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் உளையான சேற்றி நின்றே நீரே உளையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தி நீரே உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் அன்பானவர்களே மதுராந்தகம் மன்னாவின் மூலமாக பாக்கியவான்கள் என்கிற தொடர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் பாக்கியவதிகள் என்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசபெத்து மரியாளை வாழ்த்தும் போது விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்வதை கேட்டோம். மரியாள் அந்த வாழ்த்துதலை கேட்டு அதை விசுவாசித்து மரியாள் சொல்வதை நாம் படிக்கலாம். 46 வசனத்திலிருந்து, அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். எதை வச்சு? எதை வச்சு? இயேசு மரியாள் மூலமாய் வெளிப்பட போகிறார். இயேசு வந்துட்டாலே பாக்கியவதி தான், இயேசு வந்துட்டாலே பாக்கியவான் தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் குழந்தையாய் பிறப்பதற்கு அவருக்கு ஒரு கர்ப்பம் தேவைப்பட்டது. அது மரியாளுடைய கர்ப்பத்தில் அவர் வந்து அங்கிருந்து உலகத்துக்கு வெளிப்படுகிறார். அது ஆரம்பத்தில் புரியலை மரியாளுக்கு. இப்போ புரிந்த பிறகு அவள் சொல்லுகிறாள், இது முதல் நான் பாக்கியவதின்னு சொல்லலை, எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு எங்கே வந்தாலும் அந்த வாழ்க்கை பாக்கியம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். பெத்லகேம் பாக்கியமான ஊராக மாறிட்டு. பெத்லகேம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு பிறந்ததுனால இன்றைக்கி பெத்லகேம் இட் ஹஸ் பிகம் ஃபேமஸ், ரொம்ப பெரிய ஒரு மதிப்புக்குரிய பாராட்டுதலுக்குரிய புகழ்பெற்ற ஒன்றாய் மாறிவிட்டது நாசரேத்து இயேசுவினால். இஸ்ரவேல் தேசமே இன்றைக்கி உலகத்தில் பெயர் பெற்ற அல்லது ஒரு டூரிஸ்ட் சென்டராக ஒரு பெரிய சுற்றுலா பயண ஸ்தலமாய் மாற காரணம் இயேசுவின் பிறப்பு தான். இயேசுவின் பிறப்பு தான். அங்கே இருக்கிற எல்லாவற்றுக்கும் மதிப்பு, முள்ளுக்கு மதிப்பு, செடிக்கு மதிப்பு, ஒரு கொடிக்கு மதிப்பு, கலிலேயா தண்ணிக்கு மதிப்பு, சவக்கடலில் இருக்கிற அந்த களிமண்ணுக்கு மதிப்பு, கானாவூரில் போனால் திராட்சை ரசம், எரிகோவில் போனால் டேட்ஸு, பெரிச்சம்பழம், மாதுளை. இஸ்ரேல் போயிருந்தோம். அப்போ ஒரு இடத்துல நின்று $2 ஒரு போமோக்ரானட் ஜூஸு, அது ஒரு அந்த அரபிக் சகோதரர் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இத்தனை பேர் நாங்கள் இந்த இஸ்ரேலுக்கு வர்றோமே, எதை வச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஆ, இந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னு தெரியுமா? இவ்வளோ பேர் நாங்கள் இந்த ஊருக்கு வரமே எல்லாம் ஈசா நபின்னு சொன்னேன். நான் அப்படி தான் சொன்னேன், ஈசா நபி இயேசு கிறிஸ்து வச்சு தான் இந்த ஊருக்கே மதிப்பு. இங்கே ஒரு படி மண் அழுனா கூட அதை புனிதமாக மக்கள் நினைக்காரணும், எங்கள் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் பிறந்ததுனால, இந்த இடத்துல அவர் உதித்ததுனால, இந்த நாட்டில் அவர் பிறந்ததுனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இயேசு எங்கே வந்தாலும் மதிப்பு, பெத்லகேமுக்கு மதிப்பு, நாசரேத்துக்கு மதிப்பு, யோர்தான். நம்ம ஊர் நதியை விட ஒன்றும் பிரம்மாண்டமான நதி இல்லை. போய் பார்த்தீங்கன்னா பெரிய நதிகள்லாம் இருக்குது, நம்ம சிந்து பஞ்சாப்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய ஜீவ நதிகள், வற்றாத நதிகள், அப்படிப்பட்ட பெரிய நதியெலாம் ஒன்றும் இல்லை யோர்தான். ஆனால் அந்த யோர்தானுக்கு ஏன் தெரியுமா மதிப்பு? இயேசு இறங்கி ஞானஸ்நானம் பெற்றதுனால யோர்தானுக்கு மதிப்பு. அந்த யோர்தான் இன்றைக்கும் மக்கள் போய் ஞானஸ்தான் எடுக்கிறார்கள், அதுவும் $10 கொடுத்து எடுக்கிறாங்க.
இங்கே ஞான சான்றிதழ் 10 ரூபா போட மாட்டாங்க. அங்கே இஸ்ரேலில் போய் $10 கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு மாட்டிக்கிட்டு ஞானசான் எடுக்கிறாங்க. யோர்தானி தண்ணீருக்கு மதிப்பு, அது மட்டுமா? அந்த கேலலி அந்த போட்டில் போன அங்கே மதிப்பு, அது மட்டுமா? சவக்கடல் வந்த அங்கே மதிப்பு, கானாவூருக்கு போன அங்கே மதிப்பு, இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரே கெத்செமனே அங்கே போனால் மதிப்பு, அந்த முள்ளுக்கு மதிப்பு, அந்த ஒலிவ இலைக்கு மதிப்பு. ஏன் கடைசியாக அவனை சொல்ல விரும்புகிறேன், அவர் சிலுவையில் தொங்கினாரே. சிலுவை என்பது ஒரு கொலைக்கருவி. தூக்கு கயிறை யாராவது கையில் வச்சுருப்பாங்களா? ஒரு ஆளை தூக்கில் போடுறது அது மாதிரி கொலைக்கருவி. அந்த கொலைக்கருவியாக இந்த சிலுவை இன்றைக்கி கழுத்தில் மக்கள் போட்டு சந்தோஷப்படுகிற ஒன்றாய் மாற காரணம் சிலுவையில் அல்ல, சிலுவைக்கு மதிப்பு கொடுத்த இயேசுவினால். அந்த இயேசு மரியாள் வயிற்றுக்குள் வந்து இந்த உலகத்தில் வெளிப்பட போகிறார். அதை உணர்ந்த மரியாள் சொன்னால், எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இன்றைக்கு மரியாள் வாழ்க்கையில் இயேசு வந்ததுனால தான் மரியாளே உலகத்துக்கு தெரியும். இன்றைக்கி மேரி என்கிற பெயர் எவ்வளவு ஃபேமஸு, ஸ்கூல் காலேஜ் எத்தனை இடங்களில் மேரி, செயின்ட் மேரின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு. இன்றைக்கு அன்பானவர்களே, அந்த மதிப்பை கொடுத்தவர் இயேசு. பல வேளைகள் அவரை விட்டுறோம், மரியாளை பெருசாக நினைக்கிறோம். மரியாளுக்கு மதிப்பு இயேசுவினால் தான். இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருவார் என்றால், இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாறுவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து நீங்கள் ஒரு பாக்கியவான் என்று சொல்வார்கள். அதுதான் இயேசு தான் உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றுகிறவர். அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் உண்டா? அவர் நம்ம வாழ்க்கையில் முழு உரிமை கொடுத்துருக்குறோமா? ஒரு கெஸ்ட்டாக ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த ஃப்ரண்ட் ஹாலில் உட்காரும், எல்லா ரூமுக்கும் போக மாட்டோம். வி ஆர் நாட் பெர்மிட்டட், நம்ம வீ டோன்ட் டூ தட். ஆனால் அந்த வீட்டு ஓனர் வராருவீங்களா, அவர் எல்லா ரூமுக்கு போகலாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அறைகளுக்கும் செல்கிற ஒரு ஓனரை போல, சொந்தக்காரரை போல வைத்துக்கொள்ள, அவரை விருந்தாளி போல வைத்துக்கொள்ளாதிருங்கள். லெட் இம் பிகம் த பாஸ், லெட் இம் பிகம் யுவர் மாஸ்டர். உங்கள் வாழ்க்கையினுடைய எஜமானாக இருக்கட்டும். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவதி. நல்ல பிதாவே, ஆண்டவரே, மரியாளுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் எங்கள் எல்லோரும் கிடைப்பதாக. இந்த உலகத்துக்கும் வெளிப்படுத்தின மரியாதை போல எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் வெளிப்படுத்த, எங்கள் மூலமாக இயேசு வெளிப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறுவார்களாக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.